Mondo Beats. Launch Code. Access granted. Hello guys, நான் உங்கள் கவின் செல்வராஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு ஃபுல் லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ இருக்குது. முன்னாடி என்னால் வந்து எதுவும் ஷேர் பண்ண முடியாது. அஸ் எ ஜென்ரல் ரைடராக என்னால் வந்து பெருசாக பெரிய டிப்பில் எதை கொடுக்க முடியும், ஜென்ரல் டிப் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு லடாக் சீரீஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ லடாக் எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், எங்கெங்கே நான் போனேன், ரூட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லடாக் வந்து போகிறதுக்குனா ப்ரிப்ரேஷன் என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் தேவை, லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? மோஸ்ட்லி நான் பண்ண தப்பெல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக வந்து இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, லடாக் ட்ரிப்புக்கு ஜஸ்ட் காசு இருந்தால் போயிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக கிடையாது. காசை தாண்டி இதில் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹார்ட் அண்ட் சோலாக நீங்கள் ஃபுல்லாக வந்து போனால் மட்டும்தான் வந்து உங்களால் ஃபுல்லாக ரைட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹாப்பியான ரைடுன்னு தான் வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்க வலி கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்க்ராச்சிலேருந்து சொல்ல போனால், நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருப்பீங்க உண்மையாக மைண்ட் லெவலில், பட் பாடி லெவலில் அப்படி கிடையாது. அது நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து. லைக் உங்களுக்கு வலி வந்து பின்னிடும் உடம்பு, அதான் உண்மை. ஒவ்வொரு ரைட்லேயுமே ஒவ்வொரு டேவுமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் பெயின் வரலாம், 5 நிமிஷத்தில் கூட பெயின் வரலாம். எனக்கு எல்லா ஸ்டேஜ்லேயுமே எனக்கு இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லாங் ரைடே ஆக்சுவலாக லதாக். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் கூட ரேண்டமாக நிறையா வாட்டி போயிருக்கேன், அதான் உண்மை. ஸோ ஆனால் ஒரு 7 இயர்ஸாக நான் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாச்சு. எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியாது. ஒரு பிகினர் ரைடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கூட யார் கூடயாவது போகிறது நல்லது. நான் சோலோவாக போனேன். ஸோ எல்லோரும் அப்படி போகணும்னு சொல்ல, நான் கொரோனா டைமில் போனேன். ஸோ என்னோடது வந்து ஒரு தனி ஒவ்வொரு ஸ்டோரியாகவே நான் சொல்லிட்டு வரலாம், உண்மை அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னோடய கைடன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்க பேருக்கு நான் முன்னாடியே அட்வைஸ் தான் வந்து என்கிட்ட கேட்பாங்க ட்ராவல் ரிலேட்டட்னா, நான் சொல்லுவேன். ஸோ இனிமேல்னா கொஞ்சம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. இந்த ஒரு ரைட் போதும், சோலோ ரைடு. நீங்கள் வந்து 30 டேஸ் போகிறீங்க, 30 டேஸ் எல்லாமே பண்ணுறீங்க. நான் கேம்ப் ஸ்டேலாம் பண்ணேன். ஸோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் லடாக் ப்ரிப்ரேஷனுங்கும் போது, நம்ம திங்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. முதல்ல ஃபிசிக்கலாக வந்து நம்ம பாடி ரெடியாக இருக்கணும். இப்போ ஒன்றுமே பண்ணாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஜென்ரலாக வந்து பைக்கில் எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமாயிடும் ஓட்டுறதுக்கு. ஒரு நாள் வந்து ஹைப்பில் ரொம்ப ஆசையில் ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போக 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 உங்களுக்கு பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். லைக் உடம்பு வலி, உங்களுக்கு ஓட்ட முடியாது, கை இந்த இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பேக் உட்கார்ற இடம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஒரு மாதக்கணக்காலாம் வேணாம். நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியோ 2 வீக் முன்னாடி இருந்து ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். லைக் ஒரு 2 வீக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடியலையா, லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணியிருக்கீங்களா, ஒரு 1 வீக் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடி வந்து அந்த பெயின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டாக எல்லோரும் வந்து கேட்குறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பட்ஜெட். லடாக்கு வந்து ஒரு 20,000ல போக முடியுமா, 30,000ல போக முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜென்ரலாக. இப்போ எனக்கும் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுங்கிற ஒரு தாட்டே இல்லை. ஆனால் ஒரு விஷயம், உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரைடிங் கியர்ஸ் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. அண்ட் தென் லடாக் பிளான் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பட்ஜெட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட 20,000 தான் இருக்குது அப்படின்னா, 20,000க்கு உங்களால் எப்படி பிளான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து டெல்லி ட்ரெயின் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து பைக்கை பார்சல் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து போகலாம், இல்லை அங்கே போய் பைக் ரெண்டல் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு என்ன கேட்டால், நான் ஓப்பன் ஃப்ராங்காக சொன்னால், 50,000 to 1 lakh வந்து உங்கள் கையில் மினிமம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பர் பக்கா லடாக் ட்ரிப் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50,000 இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு நல்ல லடாக் ட்ரிப் பார்க்க முடியுங்கிறது நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு 50,000 இருக்குன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறனால போகலாம், இல்லை ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே ஃபுல் லடாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரெண்டல் எடுத்திங்கன்னா ஒரு 10,000 அதுக்கு தனியாக தேவை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை ட்ரெயினில் போட்டிங்கன்னா ஒரு அதுக்கும் ஒரு 10,000 உண்மையாக சொல்ல போனால், லைக் அதே ட்ரெயினில் நீங்கள் லக்கேஜை எடுத்துகிட்டு போய் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்க, ட்ரெயினில் போடணுன்னா ஒரு 5,000 ப்ளஸ் ஒரு 2,000 7,000 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணோம். அதில் ரூம், ஃபுட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டமே வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, உங்கள் பைக்கோட மைலேஜ் எவ்வளோ, சிசி எவ்வளோ, அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல், அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கான ஃபுட் சார்ஜு,
அண்ட் தென் பெட்ரோல் சார்ஜு ப்ளஸ் ரூம் சார்ஜ் இது மூணும் மெயினாக வைங்க. டோல்லாம் பெருசாக இருக்காது, 100-200 எங்கேயாவது தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு பெருசாக எந்த எக்ஸ்பென்ஸும் வராது. இன்கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, 1000 எப்போவுமே கிரேஸ்க்கு வைக்கணும். ஓகே, ஒரு பர் டேக்கு 4000 கணக்கு போட்டுக்குங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பட்ஜெட் எவ்வளோங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணணும். நீங்கள் இனிஷியலாக எப்படி ஸ்டெப் எடுத்துக்கிறீங்கிறது, நான் நாமக்கல்லில் இருக்கேன் ஆக்சுவலாக, தமிழ்நாட்டில். நாமக்கல்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வே ரோட்லேயே போனேன். லைக் நாக்பூர் போயிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் பைக்லேயே போனேன். வரும்போது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருப்பி வந்து டெல்லி டு சென்னை வந்து ட்ரெயினில் ஃபுல்லாக பைக்கை பார்சல் போட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம், பைக் ஒரு டேமேஜும் ஆகலை, அது இப்போயே சொல்லிக்கிறேன். அது நான் எப்படி பண்ணணும், யார் காண்டாக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் கூட ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட கிடையாது, டோட்டல் ஃப்ரெஷர் தான் இதுக்குன்னா. ஐ மீன் லடாக்கு சொல்கிறேன். லடாக்கில் எனக்கு வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000% சொல்லுவேன். ஒன்று ஒன்றும் நம்மளே இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளே பார்த்து பார்த்து நம்மளே பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சோலோ ரைட் போனேன். ஏன் போகிறேன்னா எனக்கு எங்கே தூங்கணும்னு தோணுதோ அந்த ஊரில் நான் தூங்குவேன். உண்மையாக ஓட்ட முடியல நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் மோஸ்ட்லி ஒரு 300-400 கிலோமீட்டர் மினிமம் முடிச்சிருப்பேன். அதை தாண்டி உண்மையாக ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் முடியலன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு வரல. ஆனால் வந்து நான் அப்படி தான் இருந்தேன். எங்கே தங்கணும்னு நினைக்கிறதோ அங்கே தங்கிவேன், எங்கே சாப்பிட்ணும்னு தோணுதோ அங்கே சாப்பிடுவேன். இப்போ குரூப்பாக போனால் அது கொஞ்சம் கஷ்டம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போனால் ஓகே, கிளப் ரைடர்ஸாக போனால் அது ஒரு ப்ராப்ளம், எனக்கு அது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் உண்மை. ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா கியர்ஸ், ரைடிங் கியர்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக தேவை. ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போக முடியும் இல்லைன்னுலாம் நான் கண்டிப்பாக சொல்ல, யார் வேணால் போக முடியும். ஆனால் அவங்களோட சேஃப்டி எந்த லெவலில் இருக்கும் தெரியாது. முக்கால்வாசி நீங்கள் ஆஃப் ரோட் தான் பண்ணுவீங்க, இங்கே கியர்ஸ் இல்லாமல் போகிறது டேஞ்சர். நான் கேடிஎம் RC390 வச்சுருக்கேன், அதில் எல்லோரும் போக முடியாதுன்னு சொன்னாங்க, நான் இருந்தாலும் போயிட்டு ஃபுல்லாக வந்துட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ரோடிங், எவ்வளோ டைமில் ஸ்லிப்பாக பார்த்துச்சு, நான் எனக்கு கண்ட்ரோல் இருந்தனால எது பிரச்சனையும் இல்லை. ஆனால் இத்தனைக்கும் நீங்கள் எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100 kgs கிட்ட வெயிட் இருக்கா தான் உண்மை. ஸோ அந்த வெயிட்டை வச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன்னா என்னால் கண்ட்ரோல் இருக்க முடியுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கியர்ஸ்லாம் இருக்கணும். எல்லா கியர்ஸுமே போட்டிருந்தேன், எந்த எந்த டைம்லேயுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ரைடிங் ஜாக்கெட் மினிமம் உங்களால் எல்லாமே வாங்க முடியாட்டி பரவாயில்ல. நான் சொல்கிற சிலது உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் ஓகே, இதுதான் மெயின். ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட்டு கம்பல்சரியாக கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு, எந்த எல்லா வகையிலையும் அது சேஃப்டி. ஹெல்மெட் அது இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது, ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல ஹெல்மெட், இந்த LS2 MT அந்த மாதிரிலாம் வாங்க சொல்ல, ஒரு நல்ல ஹெல்மெட் 1200 வீகா ஹெல்மெட் இருந்தால் கூட ஓகே, கண்டிப்பாக போயிட்டு வரும், தப்பு கிடையாது. ஆனால் குளூரான ரீஜனில் ரொம்ப லூஸான ஹெல்மெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குளூர் நல்லா உள்ளே இருக்கிறது தெரியும், கொஞ்சம் டைட்டாக வாங்கிக்கோங்க, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஷூ. ஷூ வந்து ரொம்ப 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 கம்பல்சரி. நான் ஷூ வந்து BBG ஷூ எடுத்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6000-7000 வந்து காஸ்ட் ஆச்சு. லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி கிளம்புறேன்னா நேற்று ஈவினிங் தான் எனக்கு கிடச்சிதுன்னு வச்சு, இன்றைக்கி காலையில் கிளம்புறேன், நேற்று ஈவினிங் தான் கிடச்சிச்சு. ஆர்டர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு விஷயத்தில், அது லாஸ்ட் மினிட்ல கிடச்சிருச்சு. ஸோ உங்களால் அவ்வளோ பே பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா நல்லது, BBG அந்த மாதிரி ஏதாவது நல்லா பிராண்டாக பார்த்து போய்க்கிங்கன்னா லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா லைஃப் கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு அவ்வளோலாம் காஸ்ட் இல்லை, ரொம்ப இதுக்கே பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது, இடிக்கும் அப்படின்னு நீங்கள் பிளான் அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1000 பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷார்ட் ஷூ எடுத்துகிட்டு போயிருந்தேன். உங்களுக்கு லாங் ஷூவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த தார் ஒர்க்லாம் பண்ணுவாங்களா அவங்க போட்டிருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நான் ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் நிறையா நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், வாட்டர் கிராசிங்ஸ்லாம். அப்போல்லாம் வந்து சப்போஸ் காலை நீங்கள் வச்சிங்கனாலுமே என்னோடதில் சின்ன ஷூலெல்லாம் கூட ஒரு தாட்டி தண்ணி போயிடுச்சு. நீங்கள் பெரிய ஷூ வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி போகாது, உங்களுக்கு காசும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும், அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீ கார்டு எல்லோரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ரைடிங் பேண்ட் வந்து எல்லோரும் வேணும்பாங்க. ஆக்சுவலி வேணும், நான் என் டைமுக்கு அது கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், நல்ல ஒரு ட்ராக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி ஒரு பேண்ட்டு, ஜீன்ஸ் கூட போடலாம், நான் ஜீன்ஸ் நான் போடல, வேறு மெட்டீரியல் ட்ராக்கும் இல்லாமல் ஜீன்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி மெட்டீரியல் கார்கோ மாதிரி வச்சுக்கோங்க, அதை போட்டுட்டு. ஆனால் ஹார்டாக இருக்காது, நல்ல விஷயம். அதுக்கு மேலே வந்து நீ கார்டு போட்டேன். நீ கார்டு போட்டனால என்னாச்சு, எனக்கு ஆக்சுவலாக கியர்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நீ கார்டு வந்து சீப்பஸ்ட்டு நீ கார்டு ஏதாவது ஒரு 2000 to 2000 ஏதாவது ஒரு நீ கார்டு அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா கூட ஓகே தான், தப்பு கிடையாது. ஏன்னா ஷூக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கியர்ஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ஆனால் ஒரு 5000 கண்டிப்பாக வந்துருங்க. ஒரு 5000 ஜாக்கெட்டு, ஒரு 1000-2000 ஒரு 5000-2000 வச்சுக்கோங்க, 2000 நீ கார்டு ப்ளஸ் ஒரு 1000 வந்து ஷூ, ஒரு 8000 இப்பயே வந்துருச்சு. ப்ளஸ் அது போக ஹெல்மெட் ஒரு 9000 மினிமம் திங்ஸ். இது கூட இல்லாட்டி கன்ஃபார்மாக ரொம்ப 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 கஷ்டம். நிறைய பேர் அதெல்லாம் இல்லாமல் நான் போயிருக்கேன்டா, போயிட்டு வந்திருக்கேன்டா, என்னால் முடியும்டா அப்படின்லாம் சொல்லுவீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும்.
முடியாதுங்கிற விஷயம் கிடையாது, நம்மளோட சேஃப்டி உயிரை தாண்டி எதுவும் கிடையாது. சேஃப்டிக்காக கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், நான் அதை ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் போகாதீங்க. ஸோ அது ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் வீடியோ ஏதாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ கேமரா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் கோப்ரோ ஹீரோ 7 எடுத்துகிட்டு போயிருந்தேன், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தேவைன்னா எடுத்துகிட்டு போய்க்கிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வாங்குற மாதிரி இருக்கும். பேக் சேடல் பேக்கும் அப்புறம் பின்னாடி வைக்கிற சென்டர் பேக்கும் அந்த டாப் பேக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன், நான் எக்ஸ்ட்ரா பார்த்தாமல் அங்கேருந்து ஒரு பேக் எடுத்துருந்தேன். பைக்கில் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சேடல் பேக் வாங்கிக்கிங்க, ரெண்டு சைடு தொங்கும் தெரியுமா, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 25 லிட்டர்ஸுங்கிற மாதிரி ஒரு 30 லிட்டர்ஸாக கூட போகலாம். 60 கேஜி உங்களால் மினிமம் கொண்டு போகும், மேக்ஸிமம் கொண்டு போகும், மினிமம் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பைக் கெப்பாசிட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத பொறுத்து மோஸ்ட்லி பஜ்ஜி காட்ச் போட்டு எல்லாமே கட்டிக்கலாம். அது வரைக்கும் எல்லாமே நல்ல விஷயம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து லக்கேஜ் கேரியர், அது வந்து மோஸ்ட்லி வந்து சில பைக்கெலாம் நார்மல் பைக்கில் கிடச்சிரும், ஆனால் பெரிய பைக்னால் லக்கேஜ் கேரியர் கம்பல்சரி. அது ஒரு லக்கேஜ் கேரியர் வாங்கி வந்து நீங்கள் வண்டியில் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டால் சரி, உங்கள் பைக் இப்போ டாமினர் 400 இருக்குன்னா அதுக்குன்னு லக்கேஜ் கேரியருக்கு வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா, இப்போ என்னோட RC390 டாமினார்து வாங்கி நான் ஆல்டர் பண்ணி போட்டேன், அதுக்கு ஒரு 1000, வாங்கினது ஒரு 2000, அதுக்கு ஒரு 3000 எனக்கு ஸ்பெண்ட் ஆச்சு. ஆனால் அது பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடியே அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணிடுங்க. இதுதான் லாஸ்ட் மினிட் பிரச்சனையில் இது ஒரு மெயின் பிரச்சனை தான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே நீங்கள் லக்கேஜ் கேரியர் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைக் வெயிட் தாங்கதா, கம்ஃபர்டபுளாக எப்போ இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி தான் கிடச்சிது, இருந்தாலுமே வந்து பக்காவாக இருக்குது. இன்னொன்று கழுத்த மனசு வரல, பார்க்க RC390 நான் அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் வேணால் ஃபோட்டோ வந்து காமிக்க வந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மேபி வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி மாடலெலாம் வாங்கிக்கிங்க. RC390 யூஸராக இருந்துச்சுன்னா சொல்கிறேன், மற்ற யூசர் உங்கள் பைக்குக்கு எது மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்களே ஆள் வச்சு கூட அடிக்கலாம். அந்த லேத் ஒர்க்லாம் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, பைக் பற்ற லேத் ஒர்க்கில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் பைக்கு டிசைன் பண்ணி அவங்களே ப்ராப்பராக அடிச்சு தருவாங்க. அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு சீப்பாக முடிஞ்சிடும் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குங்க, இது ஒரு மிக மெயினான விஷயம். ரெண்டாவது, எந்த பைக்கில் போகலாம் அப்படிங்கிற குவஸ்டின் ஜென்ரலாக எல்லாருக்கும் வரது தான். அது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இந்த பைக்கில் தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ என்கிட்ட வந்து RC390 இருந்துச்சு, என்கிட்ட நிறையா பேர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா புல்லட் தான் போகும், அவெஞ்சர் தான் போகும், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, எந்த பைக்குமே போகும்னு தெரியும். என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணா இப்போ நான் ரைட் முடிச்சுட்டு வந்தோன்னே ஒருத்தர் எக்ஸலில் போனதை காமிச்சாங்க ஃபோட்டோ. நான் வேணா அவர்கிட்ட வாங்கி முடிஞ்சால் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த வண்டியில் வேணால் போகலாம். பட் மினிமம் சிசி 150 சிசியாக இருக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சில வாட்டர் கிராசிங்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை சிசி அதிகமாக இருக்க வண்டியை முக்குது, இல்லாட்டி நீங்கள் காலை வச்சு தள்ளிட்டு இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். எல்லாருக்கும் அவங்க வெயிட்டை பொறுத்து தான், வண்டியோட வெயிட்டை பொறுத்து தான் எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க பாருங்கள், அது ரொம்ப நல்ல விஷயம். 150 சிசி ஒரு சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த எஃப்செட் பைக்ஸு, புல்லட் எடுத்துகிட்டு போங்க. கேடிஎம்மில் நீங்கள் உண்மையாக எதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம், என்னோடய ஓப்பன் சஜஷன். ஆனால் உங்களுக்கு உண்மையாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கண்ட்ரோல். நீங்கள் ஹெவி சிசி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 200 சிசிக்கு மேலே உங்களுக்கு பைக் நல்ல கண்ட்ரோல் இருக்குன்னு எடுத்துகிட்டு போங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னே போகணும்னு ஆசை இருந்துச்சு, அந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. நல்லா ஓட்டி பைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அவ்வளோ லாங் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஷார்ட் ரைடு மாதிரி கிடையாது, லாங் ரைடு வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ரைடு தான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு எதாக இருந்தால் முடிவு பண்ணுங்கள். அண்ட் தென் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து லடாக் முன்னாடி போகிறதுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, நான் எனக்கு போகணும்னு அங்கே ஆசை இருந்தது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, எந்த டைம் வேணால் ஆக்சுவலாக எந்த டைம் வேணால் நம்ம போகலாம் தான், ஆனால் ஃப்ளைட்டில் போகிற டைம்னு ஒன்று இருக்குது, பைக்கில் போகிற டைம்னு இருக்குது. அந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட்டாக போகிறோன்னா எந்த மாதிரி பார்க்குறோங்கிறது. இப்போ நம்ம பைக்கில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் நல்ல டைம், அக்டோபர் 15 வரைக்கும் தான் சொன்னாங்க ஆக்சுவலாக. அக்டோபர் 15 வரைக்கும் நல்ல டைம்னு சொன்னாங்க. ஏன் நல்ல டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 கிளம்பி அக்டோபர் 12 இங்கே திருப்பி வந்துட்டு 29 டேஸ் ட்ரிப் ஆக்சுவலாக இருந்து ஸ்ரீநகர் எல்லாமே சுற்றிட்டு. நான் எப்படின்னு இன்னொரு வீடியோவில் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டைம் வந்து பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் அந்த ஸ்னோவெலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் போன டைம்லேயே போங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தா ரொம்ப அதிகமாக பார்க்கல, ஏன்னா இதுக்கே குளிர் அதிகம். ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா அது நம்ம வீர சாகசம் பண்ணிட்டு ரொம்ப மாட்டின மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு செப்டம்பர் மிடில் கிளம்பி அக்டோபர் மிட்குள்ளே அந்த மாதிரி, அதாவது ஒரு 10-20 டேஸ் 25 டேஸ்க்குள்ளே பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் மட்டும் இல்லை, செரி விளாக்ஸ்லாம் இருக்கார்ல, அவர் கூட நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தேன், எதிர்ச்சியாக தான் பார்த்தேன். அவரும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். நான் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்க் பண்ண வேண்டியது நானே எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு கிடையாது. நான் என்ன தான் இருந்தாலும் ஆப்வியஸாக கூகுள் பார்க்குறோம், யூடியூப் வந்து அவங்க அவங்களோட இதுக்காக போயிட்டு வந்த வீடியோ தான் போடுறாங்க. ஆனால் உண்மையாக நான் வந்து
இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ரைடு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணேன்னா அதுக்கு ரீசன் வந்து உண்மையாக சொன்னால் மூணே பேர் தான். ஃபஸ்ட்டு செரி விலாக்ஸ். ஓகே, அவர் வீடியோ பார்த்து தான் எனக்கு வந்து அந்த லடாக் ஆசை இருந்தாலுமே வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து போயே ஆகணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சோலோ ரைடு தான் நான் ஆரம்பத்தில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால் அவர் ஒரு ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பிடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரோட இதை பார்த்து தான் ரூட் ஆப்ஷனு. அண்ட் தென் வந்துட்டு சும்மா ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நிறையா ஆக்சுவலாக டீட்டெயில்ஸ் சொல்லுவார் அண்ணன், அவர் சொல்கிறது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் ரீசெண்டாக அங்கே லடாக் ட்ரிப் அந்த வேலை மணாலியில் இருக்கும்போது அவர் டெலிகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணேன், எனக்கு யார் கூடயும் காண்டாக்ட் கிடையாது, மூணு பற்றியுமே தெரியாது, ஆனால் அவர் ஒரு மெயின் ரீசன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணன் என்னோடய லாஸ்ட்டில் தான் வந்தார், பார்த்தி பைக் ரைடர்னு சொல்லிட்டு. இப்போ அந்த லாக்டவுன் டைமில் அவர் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நான் போகலான்னு மைண்டில் இருக்கேன், அவர் வீடியோ பார்த்துருந்தா சரி கிளம்பிடலாம்டா, சரி கிளம்பிடலாம்டா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ கிளம்பிட்டேன். நான் பைக் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணதே வந்து ரொம்ப ஷார்ட் டைம். நீங்கள் ஷார்ட் டைம்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷார்ட் டைம் இல்லை, இன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணி இ பாஸ் அப்ளை பண்ணி நாளைக்கு ஈவினிங் இ பாஸ் வந்து நைட்டோட நைட்டாக கோயம்புத்தூர் போய் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் லடாக் கிளம்புனேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு எந்த ஒரு ரெடியூ இல்லாமல் நான் கிளம்புனேன். ஆனால் எனக்கு ரைடு ஓட்டி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அடிக்கடி நான் ட்ராவல் அதிகமாக பண்ணுவேங்கிறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஆனால் எல்லாராலையும் அப்படி முடியுமாங்கிறது கண்டிப்பாக என்னால் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க, பிளான் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க, அதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணேன்னா ஒரு டூ டேஸ்க்கு என்ன பண்ண போகிறேங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். என் நல்ல டைம் எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் போயிட்டு வந்தனால எனக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்பராக போகணும், என் ரூட் ஆப்ஷன் என்னென்ன, அண்ட் தென் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக தெரியும். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முக்கியமான விஷயம் பைக் சர்வீஸ். எத்தனை வாட்டி பைக் சர்வீஸ் பண்ணணும் என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க. போகிறதுக்கு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் முன்னாடியே பைக் சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக டென் டேஸ் ஜென்ரலாக ஒரு ரொம்ப அதிகமாக ஓட்ட வேணும் ஒரு டென் டேஸ் ஓட்டுங்க. ஓட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ சப்போஸ் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா எதாவது ப்ராப்ளம்னா உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லாட்டி ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் முடிச்சுட்டு 4000 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக. அதை நீங்களே ஆயில் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, அது ஜென்ரலாக சில பைக் கிடைக்கும் சில பைக் கிடைக்காது. நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் மணாலியில் சேஞ்ச் பண்ணிட்டேன், இங்கேருந்து மணாலியில் போய் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்புறம் மணாலியில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. போயிட்டு வந்துட்டு டெல்லியில் வந்து ட்ரெயினில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி நான் டெல்லியிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா டெல்லியில் திருப்பி இன்னொரு தாட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அது ஒரு நல்ல விஷயம். கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அதை நான் அடுத்த வீடியோவில் என்னென்னங்கிறது கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய நான் வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஏதாவது வந்து டவுட்ஸோ குவஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கவின்.